எதிர்பார்த்தால் இடத்தில் வேலை ஆகாது போல் தெரிகிறது. கொடுப்பதை கொடுத்தால் வாங்கிக் கொண்டு ஓடுகிறாய். அப்படியா? சிவனுடைய கிருபையினால் பிறந்தவன். சிவனுக்கு இருப்பது ஐந்து முகம், அதாவது அதோமுகம் என்று சொல்லக்கூடிய மற்றொரு முகமானது இருக்கிறது. அந்த அதோமுகத்தில் இருந்து ஆறு முக கணவளாக நான் பிறக்கும் பொழுது ஆறு முகத்தோடு 12 கரத்தோடு பிறந்து கார்த்திகை பிறக்கிற இடத்திலே வளர்ந்து, அதாவது ஆறு முகமும் 12 கரங்களும் ஒரே முகமாக 2 கரங்களாக மாறி ஆறு முகம் என்ற பெயரில் நான் உன்னை அனுப்புவதற்காக வந்திருப்பேன். தவறு செய்து விட்டு என் சேனாதி சேலையெல்லாம் அழிந்தது. என் அண்ணன் தம்பிவார்களும் ஆண்டு விட்டார்கள். கடைசியாக நானும் ஆளப்போகிறேன். ஈரேழு 14 தண்டத்தையும் ஆட்டி விடுத்து அம்பலம் செய்து கொண்டிருந்தேன். அப்படியாவட்ட என்னை இதோ இந்த சத்திவேலால், இந்த குமரனாகவற்றும் இந்த கந்தனாகவற்றும் கணவனாகவற்றும் கையிலே இந்த சத்திவேலால் இடத்திலே என்னுடைய மார்பை இதோ மார்பிலே இந்த சத்திவேலானது வாய்ந்து என் உடம்பானது இரண்டு துண்டுகளாக போய்விட்டது. சாமி, இருந்தாலும் ஓர் விஷயம் அல்லவா, கையால் என்னுடைய உயிரானது போனது. இந்த உலகம் அழியும் வரை, உங்கள் பெயர் இருக்கும் வரை என்னுடைய பெயரும் இந்த உலகத்திலே 14 உலகத்திலே இருக்க வேண்டும், அழியாமல் இருக்க வேண்டும். அதனாலே அப்படியாப்பட்ட வரத்தை எனக்கு தாருங்கள். என்னுடைய வேலாயுதமானது உடம்பிலே துளைத்து இரண்டு பகுதிகளாக பிரிந்து நீ வரத்து கேட்கிறாய். இதோ இந்த முருகப்பெருமான் நான் பிறக்கும் பொழுது எந்த ஒரு வாகனமும் இல்லாமல் வரைக்கும் பிறந்தேன். இந்த உலகத்தில் ஒரு தெய்வமானது பிறந்தால் ஏதோ ஒரு வாகனத்தோடு தான் பிறக்கும். அதாவது உன்னுடைய உடலின் ஒரு பகுதியானது எனக்கு மயில் வாகனமாக இருக்கட்டும் அப்பா. அது மட்டுமல்லாம உடலினுடைய மற்றொரு பகுதியாக மட்டது எனக்கு சேவர் கொடியாக என்னிடத்தில் இருப்பாயாக. ஒரு பகுதி மயிலாக மாறி உன்னுடைய வாகனமாகவும், இதோ இன்னொரு பகுதி இதோ சேவலாக மாறி இதோ உன்னுடைய சேவர் கொடியாக நான் இருக்கிறேன். தங்களுடைய கட்டளை ஏற்றி அந்த செந்தூர் பட்டணத்திலே வாழ்ந்து வரக்கூடிய அந்த சூரபத்மன் சொல்லக்கூடிய அறக்கலை தங்களுடைய கிருபையினாலே, என் தாயாருடைய சக்தியினாலே அந்த சூரபத்மனை நான் மடித்து வந்து விட்டேன். தேவாதி அவர்கள் அத்தனை பேர்த்திற்கு விடுதலையானது நான் பெற்று விட்டேன் அப்பா. மிகவும் நாங்கள் சந்தோஷப்பட்டோம் அப்பா, மிகவும் சந்தோஷப்பட்டோம். ஆகட்டும், இருந்தாலும் அந்த சூழலை கொண்டு விட்டார் உன்னையாலும் தெய்வத்தில் சென்று அந்த தேவையை நாங்கள் சந்திக்க வேண்டும். அதற்கு முன்பதாக ஒரு விஷயம் அல்லவா, இந்த செந்தூர் பட்டினத்திலே திருமூர்த்தி தேவரன் அனைவருக்குமே விடுதலை வாங்கி கொடுத்தார் அல்லவா. இந்த உலகம் இருக்கும் வரை இந்த இடமானது பெயர் பெற்று விளங்க வேண்டும் அல்லவா. அதற்காக இந்த இடத்திற்கு புதிதாக ஒரு பெயர் வைக்க வேண்டும். இதோ திருமுருகன் அருளாலே இந்த செந்தூர் பட்டினம் மீண்டு வந்ததால் திரு செந்தூர் என்றே அழைக்கப்படும். திருமூர்த்தி தேவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த இடத்திற்கு வந்தபடியா இது செந்தூர் பட்டினமாக இருந்த இந்த இடமானது திருச்செந்தூர் என்று சொல்லக்கூடிய பெயரானது பெற்று
அது மட்டுமல்லாமல் இந்த இடத்துல முருகனுக்கு ஒரு கோயிலானது பிறந்தேறாங்க. அந்த கோயிலில் தான் வருடா வருடம் தவறாமல் வடிக்கி அதாவது பங்கு உத்தரத்தன்று அந்த சூரபத்மனை வதம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய காட்சி அந்த கடல் ஓரத்திலே வந்து நடக்கும். ஆமா, திருச்செந்தூர்ல பங்குனி உத்தரத்தன்று சூரபத்மனை வதம் செய்யக்கூடிய காட்சியானது அதாவது இதுல இருந்து வந்தது தான். அது மட்டுமல்லாம திருச்செந்தூர்ல கடல் வரத்தில் முருகப்பெருமான் காட்சியளிப்பதன் காரணமும் அந்த செந்தூர் வட்டத்தை ஆணவரக்கூடிய சூரபத்மனை கொண்டதனாலே திருமூர்த்தி தேவர்கள் ஒன்றாக சேர்ந்து அதற்கு திருச்செந்தூர் என்ற பெயரானது வைத்து கோயில் உட்பட செஞ்சதனாலதான் முருகப்பெருமான் அங்க ஆறுபடை வீடு ஒரு வீடாக அந்த திருச்செந்தூர் காட்சி அளிக்கிறார். இருந்தாலும் இப்பொழுதுதான் ஒளிபெற்று இருக்கிறது. இதற்கு முன்பாக இருந்து கிடந்தது. அவர்களுக்கு விடுதலை. அவர் யாருன்னு தெரிகிறதா? வீட்டுக்காரர்கள் விடுதலை. இப்பொழுதுதான் தெரிகிறது. தேவாதி தேவர் அனைவற்று பேரும் ஒன்றாக சேர்ந்து இந்த தெய்வோகத்திற்கு விடுதலையாவது வாங்கி கொடுத்திருக்கிறீர்கள். இருந்தாலும் அந்த இதத்திலே என்னிடம் ஒரு கட்டளையாவது இட்டு விட்டு சென்றீர்கள். நான் ஒண்ணு உங்ககிட்ட கேட்டுட்டு போனேன்ல, அதை இப்போது எனக்கு செய்து தர வேண்டும். அப்படியா? ஆமா. சரி, இந்த சூரபத்மனை வதைத்து உங்க தேவலோகத்துக்கே விடுதலை கொடுத்தார் அல்லவா முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுக்கு தங்களுடைய மகளாகப்பட்ட தேவியானையை திருமணம் செய்து தர வேண்டும். அப்படியா? அன்றைய தினத்திலே நான் யாரை பார்த்து கையை நீட்டுகிறேனோ அவருக்கே உங்களுடைய மகளாகப்பட்ட தேவியானையை மாமனமானது செய்து வைக்க வேண்டும் என்று என்னிடம் நிபந்தையானது இட்டுவிட்டு சென்றீர்கள். அது போலவே இன்றைய தினத்திலே இந்த தெய்வலோகத்தை மறுபடியும் மீட்டு கொடுத்திருக்கிறார். நீங்கள் சொன்ன பிரகாரம் இந்த தேவியானையை இவருக்கு நான் திருமணம் செய்து தருகிறேன். பரிசு பெண்ணாக தர வேண்டும் அல்லவா? எங்கே உங்கள் மகள்? பரவாயில்லை. முருகனே,
சிவனுக்கும் தெய்வானைக்கும் திருமணம் செய்த இடம் தான், அதாவது திருப்பரங்குன்றம் என்று சொல்வார்கள். திருச்செந்தூர்ல இருந்து அப்படியே மதுரை வந்தோம்னா திருப்பரங்குன்றம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கிறது. அந்த திருப்பரங்குன்றத்தில் தான் முருகனும் தெய்வானையும் ஒன்றாக காட்சியளிப்பார்கள். ஆகட்டும், நாங்கள் சற்று நேரம் ஓய்வெடுக்கிறோம், நடப்பதை பிறகு பேசுகிறோம். இருந்தாலும் கௌரவசனம் அல்லவா, சென்றை முருகனுக்கோ இரண்டு மனைவிகள், சுந்தரவல்லி அமிர்தவல்லி என்று சொல்லக்கூடிய இரண்டு தேவிமார்கள். ஆமா, அந்த இதுல ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும் இல்ல, வள்ளிமலையிலே இருக்கிறாள் இன்னொரு குரத்தியாக. வள்ளிமலையில? ஆமா, வள்ளிமலையிலே குரப்பெண்ணாக பிறந்திருக்கிறாள் இந்த யுகத்துல. அதுக்கு பேர் என்ன? அந்த பொண்ணு வள்ளி வள்ளி குரத்தி தான். பொண்ணு பேர் வள்ளி குரத்தி. வள்ளி குரத்தி. சரி, அந்த வள்ளி குரத்தியும் கொண்டிட்டு வந்து இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்னுடைய கனகமும் முடிந்தது, சூரபத்மனும் மடிந்தான். வேற என்ன, அவரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா வேற முடிச்சப்பா. அப்ப வள்ளிமலைக்கு போகணும். வள்ளிமலைக்கு போய் அந்த வள்ளி குரத்தைய பார்த்து கூட்டிட்டு வரணும். கடைசியா திருமணம் ஒரு விஷயம் அல்லவா, அந்த வள்ளி குரத்திக்கு முருகனுக்கும் திருமணம் செய்தே ஆக வேண்டும். சரி, அப்படியா? இருந்தாலும் எங்க போகணும்? வள்ளிமலைக்கு கிளம்புங்க. வள்ளிமலைக்கு போய் வள்ளி குரத்தியை சந்திப்போம். கிளம்பலாம், போகலாம். அரே சாமியோ,
ஓ அரே சாமி மகராசிரி என்னது அரே மகராசிரி மகராசிரி அரே நல்லா நடக்குதா இல்ல கொஞ்சம் போனையா அரே சாமி அரே நல்லா இருக்குது எனக்கு சாமி காலகாலத்துல என்ன அரே சாமி என்ன சாமி இப்படி பேசுற நக்கரத்தை வந்துருக்கிறேன் நல்லா இருக்கு